Hi friends, group 2 mains preparation day 9 class paakaporum. So idhula vandu nama social welfare schemes Tamil Nadu oda social welfare schemes dhaan paathukitt irukkom. Idhula vandu nama 15 marks paakaporum. So syllabus la indha topic inga da administration endra subject la vandu cover aagudhu. Tamil Nadu arasin palveru samuga nala thittangal. இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டு க்வெஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று எம்ஜி நரேகா, இன்னொன்று எம்ஜிஆர் நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்ஜிஆர் பேஸ் பண்ணி தந்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் நம்ம வேற எப்படி கேட்டாலும் அதை வந்து எப்படி எழுதணும் அந்த விஷயமும் நான் சொல்கிறேன். அண்டு நம்ம லாஸ்ட் 8 மார்க்கில் வந்து இந்த தமிழ்நாடு கமிஷன் ஃபார் விமன் அதையும் வந்து இதில் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ எம்ஜி நரேகா, எம்ஜி நரேகா பொறுத்த வரைக்கும் இது ப்ரிலிம்ஸ்லேயும் உங்களுக்கு தேவையான ஒரு டாபிக். ஈவன் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அதில் தான் கூட ஒரு 3 பாயிண்ட் கொடுத்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த க்வெஸ்சன் வந்து நம்ம பார்த்துடலாம். எம்ஜி நரேகா அப்படின்னா என்னென்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் தான். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாதம் சட்டம். இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2005 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் வந்ததுன்னா February 2, 2006 தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் இந்த திட்டம். இந்த திட்டம்னாலே நமக்கு தெரியும் இது வந்து கண்டிப்பாக வந்து 100 days, அதாவது 1 இயரில் ஒரு 100 days கம்ப்ளீட் வேஜ் வந்து அதாவது பணம் கொடுத்து வேலை வாங்கிறதுக்கான ஒரு இதுதான் இதனுடைய மெயின் டார்கெட்டே. அது வந்து வில்லேஜ் சைடில் தான். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இப்போ வில்லேஜில் நிறைய பேருக்கு தான் வேலை இல்லை. ஸோ அதனால் இது வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இப்போ வந்து நீங்கள் வில்லேஜ் சைடு ஜென்ரலாக டவுன் சைடு தான் போய் பார்த்தா நிறைய ஃபேமிலியில் 1 or 2 members தான் இந்த வேலைக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி, கவர்மெண்ட் ஜாப் அதுக்காக பெருசாக சர்டிஃபிகேட் அதெல்லாம் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு ஒரு கேரண்டீடான ஒரு திட்டம் தான் இது. ஸோ இது வந்து சோஷியல் இன்க்ளூஷன், சமூகம் சேர்த்தல், அதாவது மக்களை வந்து ஒன்றிணைக்கிறதும் இந்த திட்டத்தோட நோக்கம். அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து ராஜ் பிஆர்டியை வலிமைப்படுத்துறதுக்கு, இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதெல்லாம் வந்து வலிமைப்படுத்துறதுக்கு இதுவும் ஒரு இது தான். தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து 2006 முதல் 6 மாவட்டங்களில் செயல்படுத்தி தமிழ்நாடு முதல் மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லணும். மேக்ஸிமம் திட்டம்னாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த திட்டம்னா என்னென்னு எழுதுங்க, அதனுடைய எய்ம், அது எப்போ தொடங்கப்பட்டது, அதில் என்ன அம்சங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் அதில் ஏதாவது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தால் அதை வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதில் வந்து முக்கியமாக இதனுடைய அம்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 பாயிண்ட் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இந்த அம்சங்கள் தான் கொஞ்சம் வந்து கரெக்டாக எழுதுங்க. நம்ம அப்படியே நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அப்படியே வந்து எழுதிக்கிட்டால் மார்க் தான் அந்த அளவுக்கு வராது. ஸோ ரைட் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க், வலது சரியான அடிப்படையிலான கட்டமைப்பு இந்த திட்டம், அதாவது அடல்ட் மெம்பர்ஸ்க்கு தான், சின்ன பசங்களுக்கு தான் இதில் வேலை கிடையாது. அன்ஸ்கில்டு மேனுவல் ஒர்க், இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட்டோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தாலும், இப்போ ஒரு பெரிய கம்பெனி போகிறதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்கில் வந்து நம்ம டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரீ குவாலிஃபிகேஷனும் தேவையே இல்லை. ஜஸ்ட்டு யாராக இருந்தாலுமே இதில் வந்து வேலை செய்யலாம். ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். திறன் இல்லாதவங்களும் இந்த வேலையை வந்து செய்ய முடியும். இந்த வார்த்தை வந்து நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ற ஒரு விஷயத்த வந்து காம்பன்சேட் பண்ணுது. இப்போ கொரோனா பீரியடில் கூட நிறைய பேர் வந்து சிட்டியிலேருந்து டவுன்லேருந்து தான் வில்லேஜ்க்கு மூவ் ஆனாங்க. ஏன்னா அங்கே போனால் அட்லீஸ்ட் வந்து இந்த எம்ஜி நரேகா இந்த 100 நாள் வேலை திட்டத்திலையாவது சேர்ந்து வேலை செஞ்சுக்கலாம். ஸோ அந்த பீரியட் வந்து இந்த ஸ்கீம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, நிறைய பேருக்கு கை கொடுக்குற மாதிரி இருந்தது. அண்டு கேரண்டீடான எம்ப்ளாய்மெண்ட், கண்டிப்பாக இப்போ சில வேலை தான் பார்த்தா நம்ம அப்ளை பண்ணுவோம் வராது, அந்த மாதிரி தான் இது கிடையாது. இதை அப்ளை பண்ணி கொஞ்ச நாளில் கண்டிப்பாக வந்து அந்த 100 days வேஜோடு வந்து இந்த வேலையை வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா யார் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா கிராம சபா தான். நெக்ஸ்ட் வந்து 60:40 கிராமிய பஞ்சாயத்து அனுமதியுடனான வேலைக்கான சம்பளம் மற்றும் பொருள் விகிதம். ஸோ 60% வந்து கவர்மெண்ட் ஒதுக்கிறதுல, ஃபண்ட் ஒதுக்கிறதுல பார்த்தீங்கன்னா 60 60, அதாவது 60:40 60 வந்து சம்பளத்துக்கும் 40 வந்து அதுக்கான பொருட்களுக்கும் தான் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் வந்து ஒதுக்குறாங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி தான் தந்திருக்காங்க, ட்ரிங்கிங் வாட்டர், ஃபர்ஸ்ட் எய்டு, அப்புறம் இப்போ ப்ரெக்னென்ட் விமன், அதாவது குழந்தை தான், கை குழந்தை தான், அதை பாதுகாக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டியும் ஒரு கம்பெனியில் இருக்கிற மாதிரியே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் கண்டிப்பாக 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக விமனாக இருக்கணும். இப்போ எப்படி ஒரு பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி, அதில் தான் வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, 1/3 விமன் தான் கம்பல்சரி இருக்கிற மாதிரி, இதுலேயும் 1/3 வந்து கம்பல்சரி விமனுக்கு ஒதுக்கிடணும் அந்த மாதிரி இருக்குது. அண்டு இதனுடைய இது வந்து கரெக்டாக நடக்குதா, ஏன்னா ஒவ்வொரு எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே மெயினாக இருந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, சில ஏஜென்சி அந்த மாதிரி தான் விடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து சிட்டிசன்ஸ் இன்ஃபர்மேஷன் போர்ட், சோஷியல் ஆடிட், இதெல்லாம் வச்சு இதனுடைய டிரான்ஸ்பரன்சியை வந்து நோட்டட் பண்ணிக்கிறாங்க. குடிமக்கள் தகவல் வாரியத்தின் மூலமாகவும் சமூக தணிக்கை மூலமாகவும் தான் இதில் வந்து கரெக்டாக எல்லாமே இருக்கா. இப்போ வந்து நிறைய ப்ராசஸ் தான் எம்ஜிஆர்களை கொண்டு வந்துட்டாங்க, அதாவது ஜிபிஎஸ், ஜிஐஎஸ், இதெல்லாம் வேற கொண்டு வந்துட்டாங்க. அண்டு ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 75, ஸ்டேட் கவர்மெண்ட் 25, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரீசண்டாக வந்து, ரீசன்ட் மீன்ஸ் ஓரளவுக்கு இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் இப்போ வரைக்கும் இன்னும் ரீசன்ட் ஆக்டிவிட்டீஸ் நிறையாவே இருக்குது, நம்ம கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ஆதார், ஒர்க்கர்ஸோட ஆதாரை வந்து எனேபிள் பண்ணிடுறாங்க. ஸோ அது மூலமாகவே அவங்களுக்கு வந்து சேலரி வந்து கிரெடிட் பண்ணுற மாதிரி, ஏன்னா இந்த சேலரி இதில் வந்து நிறையா கொஞ்சம் மைனஸ் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ ஆதார் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலம் கரெக்டாக வந்து யார் யாருக்கு போய் சேலரி சேரணும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி நரேகா அவார்டு வந்து 2016 வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி கவுன்சில்னு இதுக்காக ஒரு விஷயம் தமிழ்நாடு கொண்டு வந்திருக்காங்க, மாநில வேலைவாய்ப்பு உத்தரவாத குழு, இது அது மூலமாக இந்த திட்டத்தை வந்து கண்காணிக்கிறாங்க. ஸோ உலகத்த அளவில், அதாவது யூஎன், மற்ற கண்ட்ரிஸ் எல்லாருமே இந்த திட்டத்தை வந்து பார்த்து வியப்படைஞ்சு, இந்தியாவில் தான் இந்த திட்டம் வந்திருக்கு, பார்த்து வியப்படைஞ்சு எல்லா கண்ட்ரிஸ்லையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி வந்த திட்டம் இது தான். ஸோ இதை வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம், உலகின் மிகப்பெரிய திட்டம் இது தான் ரூரல் பீப்புள் லைஃப்பை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு. ஸோ ஜென்ரலாக எம்ஜி நரேகனா இந்த இயர் அதனுடைய இது, அப்புறம் தமிழ்நாடு, அப்புறம் இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் அட்லீஸ்ட் ஒரு 6-7 பாயிண்டாவது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக வந்து இந்த அன்ஸ்கில்டு மேனுவல் ஒர்க்கு, அதுக்கப்புறம் இந்த 60:40, கிராம சபை தான் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் இந்த 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து விமன், அப்புறம் 75:25 ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. இந்த பாயிண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இருக்கிறதுல ஒரு 10 பாயிண்டாவது நம்ம எடுத்து வச்சுப்போம். நான் கொஞ்சம் கரண்ட் அப்டேட்ஸ் இது கிடைக்கும்போது நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நான் டெலகிராம்லேயும் வந்து Group 2 மெயின்ஸ் ரிலேட்டடாக டெய்லி கொஞ்சம் கட்டிங்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதையும் ரெஃபர் பண்ணுங்கள். அண்டு தமிழ்நாடு வந்து இதில் அவார்டு வாங்குறது, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், எம்ஜிஆர் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம், எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். ஸோ நமக்கு வந்து தெரியும், ஜென்ரலாக இந்த மீல் ப்ரோக்ராம்ன்றது ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியடில் ஒரு குறிப்பிட்ட சில இடத்துக்கு மட்டும்தான் வந்தது, அதாவது மதியம் சாப்பாடு போடணும் அந்த விஷயம். இந்த 1000 விளக்கு பகுதி தியாகராஜர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஜஸ்டிஸ் பார்ட்டியிலருந்து. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதுக்கடுத்து காமராசர் பீரியடில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பார், அதாவது ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து திறப்பார், ஏன்னா கிராமத்தில் இருக்கிற பசங்க தான் ஸ்கூல்ஸ் ரொம்ப தூரமாக இருக்கனால வந்து சேர முடியலன்றதுக்காக நிறைய ஸ்கூல்ஸ் வந்து திறப்பார். அங்கே வந்து கொஞ்சம் ஃபுட்டுன்றத மேண்டேட்ரி ஆக்குவார். ஸோ காமராசர் வந்து ஃபுட்டுன்றத, மதியம் ஃபுட்டுன்றத நிறைய ஸ்கூல், நிறைய ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணி அங்கே ஃபுட்டுன்றத மேண்டேட்ரி ஆக்குவார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதில் கொஞ்சம் சத்து உணவாக சத்தானதை சேர்த்து ஆட் பண்ணி தராரு.
சத்துணவுனா அப்பா வந்து எக்கு எக்கு வந்து மெயினாக வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து சில கடலை ஐட்டம் இந்த மாதிரி இதை தான் வந்து சத்தாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா பீரியடில் அந்த எக்குன்றது ஒன்றுன்றது ரெண்டாக மாறுச்சு. அப்புறம் அகெயின் எடப்பாடி பழனிசாமி அவங்க பீரியடில் வந்து காலையில் ஃபுட்டு போடுறோம் அந்த திட்டம் வந்து வந்தது. ஸோ இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது வந்து டெவலப் ஆகிட்டு வந்திருக்கு. இதில் வந்து இப்போ இந்த திட்டம் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த திட்டம் பற்றி கேட்டாலும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் நம்ம சொல்லிட்டு அவங்களுடைய தனித்துவம் என்ன அதையும் நம்ம மென்ஷன் பண்ணால் போதுமானது தான். மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் இருக்க பாயிண்ட் வந்து ஓரளவுக்கு நம்ம ஜென்ரலாகவே சொல்லலாம். மேக்ஸிமம் இது தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதை தான் வந்து கேட்பாங்க கேட்டால். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எம்ஜிஆர் தான் கொண்டு வந்திருப்பார். மெயினாக வந்து ஃபுட் செக்யூரிட்டி அண்டு மால் நியூட்ரிஷனை ஒழிக்கிறதுக்காக தான், உணவு பாதுகாப்பு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து நிறைய குழந்தைங்கள பெக்கிறதுக்கான மெயின் ரீசனே அந்த குழந்தைங்க வேலைக்கு போவாங்க, குடும்பம் ஓரளவுக்கு ரன் ஆகன்றது தான். ஸோ அங்கே வந்து எஜுகேஷனுன்ற ஒரு விஷயத்த வந்து யோசிக்க கூட மாட்டாங்க. ஆனால் வந்து எஜுகேஷன் ஒரு விஷயம் அந்த குழந்தைங்களுக்கு கிடச்சா அதுங்க லைஃப் மாறுன்ற விஷயத்த அதுக்கப்புறம் தெரிஞ்சாலும் அவங்களால வந்து அப்படி போனாங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு யார் சாப்பாடு தருவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே பாயிண்ட் வந்தது. ஸோ ஃபுட்டு வந்து ஸ்கூல்லே கிடைக்குதேன்றதுக்காக வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பித்தாங்க. வீட்டில் இருந்தால் தான் அந்த பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பாடு அதுங்களுக்கு செஞ்சு தரணும். ஸோ அந்த விஷயம் ஸ்கூல்லே கிடைக்குதுன்னா அங்கே போகட்டும், அப்படியே சைடில் கல்வியும் கிடைக்குதுன்னா அது அட்வான்டேஜ் தானே. அதுக்காக உணவு பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பள்ளி செல்லும் குழந்தைங்களுக்கான ஊட்டச்சத்து குறைபாடு. ஜென்ரலாக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்து அதுக்கு நிறைய செலவு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு மெயின் இதாக இருந்தது. ஏன்னா ஊட்டச்சத்து குறைபாடுனால ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ குழந்தைங்க இறக்குறாங்க அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம கொஞ்சம் அப்டேட்ஸ் கரண்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ கவர்மெண்ட் அதுக்காக நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அவன் பேசிக்காக தர வேண்டிய விஷயத்த தந்தால் அந்த திட்டங்களில் செலவு பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ல. ஏன்னா இவங்க ஒரு விஷயம் தரத விட அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த இம்பேக்டு ஒரு டிசீஸை பரவுறதுக்கான ப்ரிவென்ஷன் தரதோட அது வந்ததுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுறதுக்கான செலவு வந்து அதிகம். ஸோ அதனால் இங்கேயே வந்து அதுக்கான செலவை வந்து பண்ணிடலான்றதுக்காக தான் இந்த ஊட்டச்சத்து குறைபாடுன்ற ஒரு விஷயத்த வந்து இந்த திட்டத்து மூலம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்கில் கொண்டு வரும்போது அப்போ தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 10th ஸ்டாண்டர்ட் அந்த இதை டார்கெட் பண்ணி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான், அப்புறம் ஸ்பெஷல் ட்ரைனிங் சென்டர்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இங்கே தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கு தான் 12th ஸ்டாண்டர்ட் அப்புறம் சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே. இதில் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் இந்த பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்கும் இந்தியாவின் முதலாவது மாநிலம் தமிழ்நாடு தான். மேபி இது உண்மையாக கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு இதுலேயும் தமிழ்நாடை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி தான் எழுதணும். அதுக்கப்புறம் நோக்கங்கள், கண்டிப்பாக வந்து அந்த ஹையர் செகண்டரி எஜுகேஷன் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 8th வரைக்கும் இல்லை 10th வரைக்குமாவது அந்த எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கலாம். ஏன்னா அந்த எஜுகேஷன் கொடுத்துட்டோன்னா அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ற ப்ராப்ளம் அங்கே எப்படி நம்ம ஃபுட்டுக்கு பார்த்தோம், ஃபுட்டை கொடுத்துட்டா மால் நியூட்ரிஷனுக்கான ஸ்பெண்ட் பண்ணுற காசை வந்து குறைக்கலாம். அதே மாதிரி எஜுகேஷன் கொடுத்துட்டா அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான செலவை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ப்ரைமரி எஜுகேஷன், அப்புறம் பாவர்ட்டிக்காக சில திட்டங்கள் போடுவாங்க. ஸோ எஜுகேஷன் ஒரு விஷயம் கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து ஃபுட்டு, அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் பாவர்ட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கவர்மெண்ட்டால் சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ வறுமையை ஒழிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இந்த மால் நியூட்ரிஷன், சைல்டு மார்டாலிட்டி, குழந்தை இறக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ஓரளவுக்கு சரி பண்ணிடலாம். அப்புறம் குழந்தைங்க வந்து லேபராக ஆகிட்டா அது வந்து பின்னாடி நிறைய ப்ராப்ளம், திருடர்கள் ஆகிடுறாங்க, நிறைய ப்ராப்ளம் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி சோஷியல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஜெண்டர் கேப், மெயினாக வந்து நிறைய ஃபேமிலியில் ஆண்களை மட்டும்தான் அந்த காலத்தில் வந்து பெற்றாங்க. பெண்கள் வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அந்த மாதிரி பெண்களை வந்து இறக்க வச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ எஜுகேஷன் ஒரு விஷயம் வந்து கிடைக்க கிடைக்க எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு அவேர்னஸ் வரும்.
ஸோ அந்த ஜெண்டர் கேப்ன்றது ஓரளவுக்கு குறையும்ன்றது தான். ஸோ இந்த பாயிண்ட் தான் கண்டிப்பாக வந்து ஒரு இந்த மாதிரி ஸ்கீம் தான் கேட்டால் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த திட்டம்ல வந்து அப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து எல்கேஜிலேருந்தே 12th வரைக்கும் வந்து எல்கேஜி தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் மெயினாக கிடையாது, 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்குமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இது வந்து ஒரு 16 டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அப்போ அவ்வளோதான் டிஸ்ட்ரிக்ட் இருந்திருக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 312 நாட்களை வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த ஸ்கூல் டேஸ் கனெக்ட் பண்ணி. இதுக்கான ஃபண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டாக 75:25 தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன கால்குலேஷனில் ஃபுட்டு தராங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு ஒரு 100 கிராமும், அதுக்கப்புறம் 10th வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு ஒரு 150 கிராம் ஃபுட்டு தான் கால்குலேட் பண்ணி தராங்க. அண்ட் மெனு எல்லாமே இருக்குது. இந்த டேஸ் வந்து இப்படி தான் வந்து பிரிச்சுக்கிறாங்க, திங்கள் புதன் வியாழன் இந்த ஆட் டேஸ், அதாவது மண்டே வெனஸ்டே வியாழன். இதில் வந்து ஒயிட் ரைஸ் சாம்பார் எக்கு, ஸோ எக்கு இதில் தான் அந்த நியூட்ரிஷியஸ் என்ற ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ணுறாங்க. இதே மாதிரி மற்ற நாட்கள் டியூஸ்டே ஃப்ரைடேல தான் வந்து இந்த மாதிரி பாயில்டு கிரீன் கிராம் ஆர் பெங்கால் கிராம், எக்கு இல்லாமல் இந்த மாதிரி பச்சை பயிறு, இந்த மாதிரி வங்காள பயிறு இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, அதுலேயும் வந்து கொஞ்சம் நியூட்ரிஷியஸ் இருக்கிறனால சாதம் ஆட் பண்ணி தராங்க. இப்படி தான் வந்து அப்போ வந்து மெனு வந்து பிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு ஸ்கீமாக தான் தெரியும், பட் ரொம்ப ஃபேமஸ் ஸ்கீம். இப்போ வரைக்கும் எந்த ஒரு திட்டங்கள் தான் வந்து கொண்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி நடைமுறையில் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கோ அந்த திட்டம் எவ்வளோ பழசானாலும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் அப்போ தான் இதெல்லாம் சாதாரண விஷயமாக தான் தெரியும், பட் நம்ம மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணால் தான் நம்ம கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அயோடின் டெஃபிஷியன்சி வந்து இது பண்ணுறதுக்காக ஸ்வீட் பொங்கல் அதை வந்து தந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 2013 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே மேண்டேட்ரி ஆகிடுச்சு இந்த திட்டம். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரே பேட்டர்ன், நம்ம வீட்டில் அப்படி ஃபுட்டு இருந்தாலே நமக்கு வந்து பிடிக்காது. ஸோ அந்த ஒரே பேட்டர்ன் ஃபுட்டுன்றத மாதிரி இன்றைக்கி இந்த ஃபுட்டு இருக்கும், ஸோ அதுக்காக ஸ்கூலுக்கு போகலாம், அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கொண்டு வர்றதுக்காக தான் ஒரே மாதிரி ஃபுட்டு இல்லாமல் வெரைட்டி வெரைட்டியாக வந்து ஃபுட்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க பலவிதமான உணவு திட்டம். இதனால் இந்த திட்டத்தினால என்னென்ன இம்பேக்ட் தான் வந்திருக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும். எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் லிட்ரஸ் ரேட் குறைஞ்சிருக்கும், சைல்டு லேபரை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் அது வந்து குறைஞ்சிருக்கும், அப்புறம் அவங்க இந்த மார்டாலிட்டி ரேட் அதை தான் நம்ம பார்த்தோம்ல, குழந்தை இறப்பு விகிதம், அதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் சுகாதார நிலையில் வந்து இதாக இருக்கும். அதுக்கப்புறம் எஜுகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே டெவலப் ஆகிருக்கும். இது வந்து மிட்டே மீல் ஸ்கீம் உள்ள ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க், ரொம்ப 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 முக்கியமான ஒரு திட்டமாக இது வந்து இருந்திருக்கு. ஸோ மெயினாக வந்து நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இந்த திட்டம் வந்து எம்ஜிஆர் பீரியடில் தான் வந்திருக்கு, 1984 அந்த இயர் மட்டும் பார்த்துக்கோங்க. அண்டு என்னென்ன திட்டத்து மூலம் வந்து தராங்க அண்டு இதனோட ஹைலைட்ஸ் நோக்கம், அப்புறம் இந்த திட்டத்தில் என்னென்ன ஃபுட்டை தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஈஸி தான், அப்படியே வந்து நம்ம ஒரே இதாக படிச்சுட்டு போகக்கூடாது, அங்கங்கன்னு பிரித்து பிரித்து ஒரு டாப்பிக்கை அதோட நோக்கத்தில் என்னென்ன பாயிண்ட்டு அந்த மாதிரி பிரித்து பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டா ஓரளவுக்கு வந்து நம்ம ஈஸியாகவே ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன், தமிழ்நாடு பெண்கள் வளர்ச்சி கழகம் 1983 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பொருளாதார இதில் வந்து பெண்களை வந்து மேம்படுத்த தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இதை வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து பண்ணுதுன்னா கிராமப்புற மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து துறை, அவங்க தான் வந்து இந்த கமிஷனை வந்து இது பண்ணுறாங்க. பஞ்சாயத்து ராஜ் இவங்களுடைய மெயினான திட்டம் வந்து மகளிர் திட்டமும் TNSRLM-ம் தான். மகளிர் திட்டம் வந்து 1997-98 வந்து வந்திருக்கு. இது வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப், மெயினாக வந்து இந்த திட்டத்தோட நோக்கமே செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை வந்து அது மூலமாக பெண்களுக்கு நிறைய விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறது தான்.
இதில் வந்து நிறைய திறன் கெப்பாசிட்டி பில்டிங் நிறைய ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு டெவலப் பண்ணி தராங்க இந்த மகளிர் திட்டத்தில். அப்புறம் இந்த லோன் சப்போர்ட் அந்த மாதிரி விஷயத்த தான் வந்து தந்திருக்காங்க. இதான் இந்த திட்டத்தில் மெயினாக பார்க்க வேண்டியது. அடுத்து டிஎன்எஸ்ஆர்எல்எம் அது வந்து இல்லை. ஓகே, இதில் வந்து மெயினாக இந்த ரெண்டு விஷயத்த வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.